ஆண்டவருடைய வேதனை என்ன தெரியுமா? இந்த மண்ணாவை ஆரம்பத்துல இருந்து அவங்க வெறுக்கல. ஆரம்பத்துல சொல்றாங்க தேனிட்ட பணியார். அதுதான் ஆண்டவருக்கு சகிக்க முடியல. ஒரு இறைச்சிய பார்த்தோன்னு தேனிட்ட பணியாரெல்லாம் அற்பமா மாறிடுச்சு. ஒண்ணு இல்லாத நேரத்துல எனக்கு இந்த மண்ணை பெருசா தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு எல்லாம் வந்தவொடனே எப்படி பாக்குறோம்? ஒன்றும் இல்லாத நேரத்தில் இந்த மண்ணை இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. ஆனால் இன்னைக்கு எல்லாம் வந்தவுடனே இந்த மண்ணை எனக்கு அற்பமாக தெரியுதா? சவுல் அன்னைக்கு கீழ்ப்படிஞ்ச, ஏன் அன்னைக்கு நான் கழுது பின்னாடி போயிட்டு இருந்தேன், இன்னைக்கு தட்டி விடுற, ஏன் இன்னைக்கு எனக்கு எல்லாம் இருக்கு. இன்னைக்கு உனக்கு எல்லாம் இருக்க காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு நீ இந்த மண்ணை டேஸ்ட் பண்ணதுனால. ஒரு இந்த காரியத்தை மறந்துடவே கூடாது. வார்த்தை மாத்திரம் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தா என் துக்கத்தில் அழிந்திருப்பேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அன்னைக்கு இந்த மண்ணை அவர் டேஸ்ட் பண்ணதுனால, எனக்காய் பிற்கப்பட்டு இந்த அப்பத்தை டேஸ்ட் பண்ணதுனால இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்று அல்ல என்று எனக்கு இந்த மண்ணாவை தவிர வேறு ஆகாரம் இல்லை. துரோகம் தள்ளி போடல. காலைதோறும் அவர் இன்னும் எழுப்புறாரு, நான் பின்வாங்கல, நான் தட்டி போடல, என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லல. அவர் என்னை எழுப்பி பேச வரும்போதெல்லாம் நான் அப்படி தட்டி போடுறதுனால நான் என்ன சொல்றேன், என்கிட்ட பேசாதீங்க அப்படி சொல்றேன்னு அர்த்தம். எத்தனை நாள் தட்டி போட்டுருக்குறோம்ல? ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாதப்போ 3 மணிக்கு எழுப்புவார், எழும்பிடுவோம் அவர் பேசுறது கேட்கறது. ஏன்னா அப்போ பேசினதான் வாழ்க்கை. இன்னைக்கு என் வாழ்க்கை நடக்கணும்னா, இன்னைக்கு என் பிஸ்னஸ் நடக்கணும்னா, இன்னைக்கு என் ஓட்டம் நடக்கணும்னா அவர் பேசணும். பேசலைன்னா எனக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. அன்னைக்கு என்ன எழுப்புனாரு நான் எழும்புறேன், ஆனால் இன்னைக்கு எழுப்புறாரு நான் எழும்புற. ஏன்னா எனக்கு மண்ணாவை விட இறைச்சி பெருசாக தெரியுது. என்னுடைய இருதயம் எந்த ஆகாரத்தின் மேல பிரியப்படுதோ அதுதான் சார்ந்து இருக்கும். இன்னைக்கு இருதயம் இதற்கு நேராய் திரும்பலனாலே என் இருதயம் உலகத்தை சார்ந்திருக்குன்னு அர்த்தம். மன்னாவை வெறுக்க வெறுக்க பைபிள் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இருதயத்திலே எகிப்துக்கு நேராய் திரும்பினார்கள். ஆமென். இதுக்கு மேல இந்த மண்ணா மேல என் இருதயம் சாய்ந்து போகலனாலே என் இருதயம் எகிப்துக்கு திரும்பிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி திரும்பினாலே மகிமை பார்க்க முடியாது. இறைச்சி சாப்பிட்டவர்கள் பாதி பேர் விழுந்தார்கள், மண்ணாவை வெறுத்தவர்கள் விழுந்தார்கள் பாதியில. ஆனா மண்ணாவை டேஸ்ட் பண்ணி அதை கனப்படுத்தின யோசுவாவும் காலேபோ. ஆமென். அவர் சொன்ன தேசத்துல அவர் சுதந்திரிக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேச கத்தர் கொண்டு வந்து நிறுத்தினான். இந்த மண்ணா என்னையும் வாழ வைக்கும், என் சந்ததியை நிலைத்திருக்க. நான் இந்த மண்ணாவை எவ்வளோ கனப்படுத்தினா அப்படிதான் என் பிள்ளைங்க கனப்படுத்தும். ஆமென். காரணம் ஆண்டவர் சொன்ன, நீ கனப்படுத்தினா உன் பிள்ளைய நான் சுமப்பேன், நீ கனப்படுத்தினா உன் பிள்ளைங்க ஆமாம் இதை கனப்படுத்தும். என் தகப்பனார் இதை கனப்படுத்தினதுனால இன்னைக்கு எங்களை கனப்படுத்த வச்சிட்டு இருக்கிறார். நான் கனப்படுத்தினா என் பிள்ளைங்களை நாளை கனப்படுத்த வைப்பார். எனக்கு கடந்த வாரத்தில் ரொம்ப சிந்திக்க வச்சது வெள்ளிக்கிழமை சொன்னேன். சீஷர்கள் படகுலேருந்து ஆச்சரியப்பட்டு ஒன்று பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்கன்னா, காற்றும் கடலும் இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே. அதே ஒன்று அதை விட விசேஷமாக படைத்திக்கப்பட்ட உன் வாழ்க்கை, நீ எவ்வளோ கீழ்ப்படியணும்ப்பா. அது கீழ்ப்படிந்ததும் அதுக்குள்ளேருந்து எழும்புனா கொந்தளிப்பெல்லாம் அடங்கிச்சு. இன்னைக்கு ஏன் கொந்தளிப்பெல்லாம் அடங்க மாட்டேங்குதுன்னா, நம்ம கீழ்ப்படிய மறுக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம கீழ்ப்படி உள்ளேருந்து ஆண்டவரை இதை செய்வேன், அதை செய்வேன், அப்படி செய்வேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்வேன். இந்த வாசல்லேருந்து வெளியில் போனோன்னு அது எங்கே போகுதுன்னா தெரியல. இறைச்சியை நாடாதீங்க, மண்ணாவை நாடுங்க. இறைச்சியை தட்டிருங்க, இதை எடுத்துருங்க. பெட்டி வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், பெட்டி வாழ்க்கைக்குள்ளே இருக்கட்டும், பெட்டி மகிமைப்படட்டும். பெலிஸ்தியன் அல்ல, அமலேக்கல்ல, எந்த சத்ரு வந்தாலும், எவ்வளோ சத்ரு ஒன்று துரத்தினாலும், ரபஹந்தல ரகதரா, கத்துடைய மகிமை உன்னை பாதுகாக்கும், கத்துடைய மகிமை உன்னை விடுவிக்கும், கத்துடைய மகிமை உன் தலையை உயரப்பணும்.
ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, இவ்வளவு அவர் எனக்கு போராடி மீட்ட பிறகு, இவ்வளவு கொள்ள பாசம் என் மேல வச்சு, இவ்வளவு எனக்கு செஞ்ச பிறகு திரும்ப நான் சத்ரு கைக்கு என் வாழ்க்கையை கொடுக்கிறேனா? இதை விட வேதனை என் ஆண்டவருக்கு வேற இல்லைங்க. அவர் வார்த்தை வரும்போது எத்தனை பேர் அதற்கு உடனே கீழ்ப்படுகிறோம். அவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றார், அவர் வார்த்தையை அனுப்புகிறார், ஒரு காரியத்தை செய்யாதுன்றார். இப்படி வார்த்தைகள் வரும்போது அதற்கு எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம், இல்ல அந்த வார்த்தையை தட்டி போடுறோமா? உலகத்தில் வரக்கூடிய வார்த்தையெல்லாம் இறைச்சி, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை மண்ணா. இந்த மண்ணாவை பார்க்குறீங்களா? என் வாழ்க்கையில் இறைச்சி இல்லைனாலும் பரவாயில்லான்றவரே, இந்த மண்ணா இல்லைன்னா என்னால் வாழ முடியாதுப்பா, இந்த மண்ணா இல்லைன்னா என்னால் நடக்க முடியாதுப்பா, இந்த மண்ணா இல்லைன்னா என்ன உயிர் வாழ முடியாதான்றவரே. இன்னைக்கு தட்டி போடுறோம், தட்டி போடுறோம். ஓப்பனி பிணைக்கா செஞ்சது அதுதான். ஆமாம், தட்டி போட்டுட்டு பெட்டியை கொண்டு போய் நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. நீ தட்டி போட தொடங்கிட்டேனாலே பெட்டி இருந்து பிரயோஜனம் இல்லை. ஆமே, நான் வார்த்தையை தட்டி போட்டுட்டு என் வீட்டில் பைபிள் வச்சிருக்கிறது பிரயோஜனம் இல்லை. நான் வார்த்தையை தட்டி போட்டுட்டு தலையணி கடியில் பில்லோ கடியில் பைபிள் வச்சிருக்கிறது பிரயோஜனம் இல்லை. என் வாழ்க்கையில் எவ்வளோ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படுவார், சத்துரு என்னில் நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்துருக்கு இந்த பெட்டி மேலே இருக்கிற பயம் கூட இன்னைக்கு தேவ பிள்ளைக்கு இல்லை. ஆமே, நீ வீட்டில் போய் படிங்க, பெலிஸ்தியன் பெட்டியை பார்த்தோன்னு புலம்பு தொடங்கிட்டான். ஐயோ பெட்டி வந்துச்சுப்பா, அவ்வளோதான், நம்ம இன்னைக்கு தீர போகிறோம் சொல்லிட்டு அவன் திரும்ப போய் நிற்கிறான். வேதம் சொல்லுது பெலிஸ்தியர் அவர்களை முறியடித்தார்கள். ஏன்னா இந்த ஓப்பனி பெலிஸ்தியருக்கு இருந்த பயம் கூட இந்த ஓப்பனி பிணைகாசுக்கு இந்த பெட்டி மேலே இல்லை. ஆமே, எனவே தான் சொன்னார், வேதத்தை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். அது மாத்திரம் இல்ல, நீ வேதத்தை சுமப்பேனா? ஒன்ன மட்டும் இல்ல, உன் சந்ததிகளை நான் சுமப்பேன். ஒன்ன மட்டும் இல்ல, உன் தலைமுறைகளை நான் சுமப்பேன். ஆண்டவர் அவர்களை எப்படி எழுதுறா தெரியுமா? 12வது வசனத்துல சொல்றார், பேலியாளின் மக்களா இருந்தார்கள். ஆனா 13ல சொல்றாரு, அந்த ஆசாரியர்கள் இவ்வளவு செஞ்ச பிறகும் அவர் அவங்க மேல அவ்வளவு மதிப்பு கொடுக்கிறாரு. ஆசாரியர்கள், ஆசாரியர்கள். ஆனா இந்த ஆசாரியர்கள் அவருடைய வார்த்தையை தட்டி போட்டார்கள். பைபிள் சொல்லுது இது அவருக்கு பெரிய மனஸ்தாபத்தை உண்டாக்கி விட்டது. நான் வார்த்தை தட்டும் போது என் மேல கொள்ளப்பாச ஒருத்தர் வச்சு என்னை தெரிந்தெடுத்தாரே, அவர் இருதயம் காயப்படுது. நான் தட்ட தொடங்கிட்டேன்னா அவர் மனம் மாறிடும். ஹல்லேலூயா. ஏன் இதுவரை அநேக முறை தட்டுன பிறகும் இன்னும் மனம் மாறலன்னா? யாக்கோபை காட்டிலும் என் பிள்ளைக்கு மேல கொள்ளப்பாச வச்சிருக்கிறேன். அதனால தான் இந்த காலில் நான் பேசுகிறேன்ப்பா, அதனால தான் பேசுகிறேன். இடி தட்டிராத. ஹல்லேலூயா. நேற்றுக்கு தட்டுனதுனால இன்னைக்கு பாசை வச்சு திரும்ப பேசுகிறான்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு தட்டுவேனே ஆனால் நான் அவருக்கு பண்ணுறது துரோகம். என்றும் என் வாழ்க்கையில் இப்படியே அவர் செய்வார்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓப்பனி பிணைகாஸ் வாழ்க்கையில் அவங்க தப்பு பண்ண ஒரு முத நாளே அடிக்கலை, முத நாளே மகிமை போகலை. சான்ஸ் கொடுக்குறார், டைம் கொடுக்குறார், உணர்த்துகிறார், வார்த்தையை பேசுகிறார், ஏழை மூலமாக சொல்கிறார். ஆமே, ஆமாம், வழியிட வர்றவங்க சொல்கிறாங்க இப்படி செய்யக்கூடாது, எதுக்கும் இடம் கொடுக்கல. நாட்கள் போக போக நேரம் வந்துச்சு, அந்த நேரத்தில் பைபிள் சொல்லுது மகிமை விலகி போனது. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போனேன். ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்கப்பா, நீர் பேசாவிட்டால் கூட பேசுங்க. ரகதலரையாத்தலுரோ